வணக்கம் நண்பா, நாம் இன்னைக்கு மேஜிக்கல் ஸ்கூலோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்போ நம்ம டீம் வந்து அந்த நாலு முட்டாள் சகோதரர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ உள்ளே போகும்போது கருடன் அவன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு சிக்னல் தர ஒரு பெல்லை தொடுறான். அவங்க உள்ளே போகும்போது ரெண்டு கார்ட்ஸ் வரவே இருக்க அப்போ ஒரு செடியில பட்டாம்பூச்சி பறக்குது. அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு பறவை கத்துற சத்தம் கேட்க லாஸ்டா ஒரு கல்லை கருடன் தன்னோட காலாலே தள்ளி விட்டுட்டு இதை எல்லாத்தையுமே தலைவன் நோட் பண்றான். அது என்னன்னு போக போக பாப்போம். நம்ம ரோசியா இது ரொம்ப மாறிட்டாளே. ஆமா, அவாலே மாறிட்டா. பொதுவா பொண்ணுங்க லவ் பண்றவங்க முன்னாடி அப்பாவியாவும் நல்ல பொண்ணாவும் நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அது பொண்ணுங்களுக்கு செட் ஆகும். ஆனா இவ பொண்ணே இல்லையப்பா, அந்த டவுட் எனக்கும் இருக்கு. அப்ப ரோசி அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்க, சரி இப்பவாது சொல்லு நீ எப்படி லவ்ல விழுந்தன்னு. நான் கருடனை தற்செயல தான் பார்த்தேன், பார்த்ததும் அவன் மேல விழுந்துட்டேன். ஓவர் பில்டப்லாம் வேணாம், என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. அப்ப அவனை நான் பார்த்த அன்னைக்கு அவங்களோட வீஸ்ட் அட்டமில்ல அட்மிஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா பாய்ஸ் மட்டும்தான் சொன்னதால நான் ஒரு பையனா போய் ஜாயின் பண்ணேன். அப்பதான் அவனை மறுபடியும் பார்த்தேன். அப்ப அவன் என் மேல மோத அவன் நோட்டு கீழே விழ, அதை என்ன எடுத்து தர சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே என் மேல தண்ணிய ஊத்த நான் பலார்னு அரைஞ்சேன். நான் பையன் இல்லடா பொண்ணுன்னு சொன்னேன். உடனே லவ் தான். அப்ப நான் போக அவன் என்ன தடுக்க நாங்க ரெண்டு பேரும் கீழே விழ முத்தம் தர கடைசியா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னான். போதும், என்னால இதுக்கு மேல இந்த மாதிரி கன்றாவியான கதையெல்லாம் கேட்க முடியாது. என்ன நீ நிறைய சீரியலை பார்த்து கெட்டு போயிருக்க. நம்மளனா போ, எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். உடனே தலைவன் ரோசிய பத்தி வேன்வோ கிட்ட சொல்றான். குருவே, உன்னோட தோழி இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கா, உடனே ஜியாங் சிட்டிக்கு வா. பெங்களூர் இப்ப நான் முக்கியமான வேலையில இருக்க. என்ன குரல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, அங்க என்ன பண்ற குருவே? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ, தப்பான நேரத்துல அவகிட்ட பேசிட்டோமோ? ஆனா உண்மை என்னன்னா, நம்ம தலைவி அந்த ரத்த முத்தை எடுத்துட்டு போனால அந்த முகமூடி வீரர்கள் கூட தான் சண்டை போடுறா. அப்ப அதுல ஒருத்தன் சென்சிங் செக்டோட ரகசிய மேஜிக்கான ரிசம் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வேன்வோவை தாக்குறான். அப்ப சடனா வந்தியத்தேவன் அங்க வந்து தலைவியை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். என்ன நீ ஏன் காப்பாத்தின? ஏன்னா நீ தியான்சனோட காதலி, அதனாலதான் நான் உன்ன காப்பாத்தின. தியான்சன உனக்கு தெரியுமா? எப்படி தெரியாம இருக்கும், அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. அப்ப தலைவி அந்த மர்ம மனிதனை பத்தி சொல்றா. அவனுக்கு 6% மேஜிக்கும் வேன்பா பிரிவோட உருவத்தை மறைக்கக்கூடிய கைப்பாவை மேஜிக்கும் அப்புறம் செஞ்சிங் செக்டோட பிரிசன் மேஜிக்கும் கூட தெரிஞ்சிருக்கு. சோ அவனுக்கு லெஜெண்டரி ஃபையோட எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்கு அதானே? ஆமா. அப்ப மாஸ்டர் சூவோட தம்பி அங்க வர, சரி நீ ரெஸ்டடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் மாஸ்டர் சூவோட தம்பியான சூஜிங்க போய் பார்த்து, என்ன இந்த பக்கம், ஏன் இங்க நான் வந்திருக்கேன்னு தெரியல தளபதி. என்னோட அண்ணன் உங்க மேல ரொம்ப விசுவாசமா இருந்தான், ஆனா நீங்க காரணமே இல்லாம அவனை கொன்னுட்டீங்க. உன்னோட அண்ணனை நான் கொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உடனே வந்தியத்தேவன் அவனோட பேரண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்கிறத அவனுக்கு காமிக்கிறான். அப்ப அவங்க மூணு பேருமே சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது அப்ப சடனா யாரோ ஒருத்த வந்து முகமூடி அணிஞ்சுகிட்டு அவங்கள வந்து தாக்கி வந்தியத்தேவனோட பேரண்ட்ஸ கொன்னுடுறான். அப்ப வந்தியத்தேவனோட அப்பா, தம்பி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட தம்பியை பாதுகாக்கணும். சோ ஜேசனோட அப்பா அம்மாவை உண்மையிலே வந்தியத்தேவன் கொல்லல, வேற யாரோ கொன்னு இருக்காங்க. ஆனா ஜேசன் வந்தியத்தேவனாலதான் அவனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜேசன் கிட்ட வந்தியத்தேவன் தான் அவங்களோட அப்பா அம்மாவை கொன்னதா சொல்லுவான். அது ஏன்னு போக போக பாப்போம். அப்படின்னா நீங்க அரசரை கொல்லலையா, என்னோட அப்பா அம்மாவை நான் எப்படி கொல்லுவேன்? இத தெரியாம என்னோட தம்பி என்ன கொல்ல பாக்குறான். அதுக்காக உன்னோட அண்ணன் ஏன் மேல இருக்கிற விசுவாசத்துக்காக என்னோட தம்பிய கொல்ல போனான். சோ அதனாலதான் நான் அவனை கொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க தளபதி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே வேன்வோ கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம டீம் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற சில பேரு, மச்சான் ரொம்ப நாளா நம்ம ஊர்ல ஒரு ஓனாயோட தொலை தாங்க முடியல, அது எப்படியாவது பிடிச்சு கொல்லணும்டா. அப்ப அங்க சில காவலாளிகள் வந்து, யாருமா இவனா? ஆமா இவன் தான் என்னோட பொண்ணை கடத்திருப்பான். யாரு, நானா? ஆமா நீ தான் என்னோட பொண்ணு மியாவை கடத்தின. யாரு மியா, யாரா அவ? பாக்க என்ன மாதிரி அழகா இருப்பா, எப்படி நீ அத மறந்த? ஓ அவளா, இந்த கோவில் வாசல்ல பிச்சை எடுத்தாளே, அவ தானே உன் பொண்ணு? சாரிமா, நான் அவ கேட்டப்ப ₹1 கூட பிச்சை போடல. என்ன கிண்டல் பண்றியா? சார் நீங்க நேத்துதான் மியா கிட்ட சண்டை போட்டதா சொல்றாங்க. யாருப்பா அந்த மியா? நண்பா ஒருவேளை அந்த டார்ஜிங் ஃபேமிலி மேட்டரா இருக்குமோ? ஓ அந்த லூசா, இங்க பாருங்க அவ கூட சண்டை போட்டது உண்மைதான், ஆனா அவளை நான் கடத்தல, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குப்பா. சரி அவ காணாம போயிட்டதா எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது அவளோட கட்சி, காணாம போன இடத்துல இருந்து இதை நாங்க கண்டுபிடிச்சோம். உடனே ஜேசன் அதை வாங்கி பாக்க, நண்பா இதுல ஒரு டிஃபரெண்டான ஸ்மெல் வருது, அப்புறம் இதுல ரத்த கரையும் ஒரு அனிமலோட முடியும் இருக்கு, அது சின்சானோட முடியா இருக்கும். யாரு? என் பொண்ணு வளர்க்கிற டாக்கு தான். ஓ சரி சரி. அப்புறம் ஆபீசர், அவ காணாம போனதாவே இருக்கட்டும், ஆனா அவளை நான் தான் கடத்தினு என்ன ஆதாரம் இருக்கு? எதுவும் இல்லாம எப்படி எங்க மேல பழி போடுறீங்க? நாங்க
நேத்து தான் கருடனோட கெஸ்டா இங்க வந்திருக்கோம். நீங்க கருடனோட நண்பர்களா? ஆமா. ஐயோ, நான் உங்ககிட்ட இப்படி வந்து கேட்டேன்னு அவர்கிட்ட சொல்லாதீங்க. நான் மெயினா ஏன் கேட்டேனா, கொஞ்ச நாளா இந்த கிராமத்துல மியா மாதிரி நிறைய பெண்கள் காணாம போறாங்க. ஏன்னா நிறைய பேரா? ஆமா, அந்த டென்ஷன்ல தான் நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன். ஓ, இதான் விஷயமா? சரி, கவலைப்படாதீங்க, நாங்க லிங்க் செட்டோட சீடர்கள். இந்த பிரச்சனையை நாங்க சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் வெளியே வர, நண்பா, நம்ம சாப்பிடும் போது சில பேர் ஓநாய்கள் பத்தி பேசினத கேட்டியா? ஆமா, கேட்டேன். ஏன் இந்த பெண்களை கடத்தினது? ஒரு ஓநாய் மனிதனா இருக்க கூடாது, அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ அந்த நாலு சகோதரர்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. ரோசி கருடனை விரும்புறது உனக்கு பிடிக்கல? டேய், அப்படி இல்லடா, நான் இங்க வந்ததுல இருந்தே அவங்க மேல ஒரு டவுட் இருக்கு. சோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும். உடனே நம்ம ரோசிய போய் பார்த்து பேசணும். வா, உடனே போவோம். அப்ப அவங்கள உள்ள கூப்பிட்டு போகும்போது அந்த பெல்லு, கார்ட்ஸ், பட்டாம்பூச்சி, பறவை, கல்லு நேத்து நடந்த மாதிரி கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் நடக்குது. ஜிசன், நீங்க வா. இந்த நண்டு பூ நேத்து பார்த்தப்ப என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நேத்து இது சூப்பரா பூத்து இருந்தது, அடுத்த நாள் பாடி போய் மறுபடியும் மொட்டி விடும்னு சொன்னேன். ஆனா இப்ப எப்படி இருக்கு? நேத்து பார்த்த மாதிரியே இருக்கு. எப்படி? ஏன்னா இந்த இடம் ஒரு டைம் லூப் ஸ்பெல்லால மாத்தப்பட்டிருக்கு. புரியல? வா, காமிக்கிறேன். அந்த மூணு பட்டர்ஃபிளை இருக்குல்ல, அதுல ரெண்டு மஞ்சள், ஒன்னு ப்ளூ, நேத்து இருந்த மாதிரி. அப்புறம் நம்ம உள்ள வரும்போது நாலு முறை சவுண்ட் எழுப்புற பறவை, அப்புறம் கல், கரெக்டா நம்ம உள்ள வரும்போது அதுவும் பாதையில இருந்தது. அப்ப கருடன் அதை தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் கடைசியா கார்ட்ஸ் நம்மள பார்த்து வணக்கம் வச்சாங்க, அதுவும் அப்ப வச்ச மாதிரியே இப்பவும். இது ஒரு தற்செயலா கூட இருக்கலாம்ல? ஒருவேளை இல்லாம இது ஒரு டைம் லூப்பா இருந்தா உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக அதே மாதிரி பெல்லு, கார்ட்ஸ், மூணு பட்டாமூச்சி, நாலு முறையில பிரசாத்தம், கடைசியா கல்லு. சோ இப்ப புரியுதா இங்க என்னவும் நடக்குது? உடனே தலைமை ரோசி கிட்ட போய் விசாரிக்க, கருட என்ன மாதிரி ஆளு? வேன்லு, நீ அவனை நம்பலன்னு தெரியுது, ஆனா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவரு, என்ன உண்மையா விரும்புறாரு. உன்னை உண்மையா விரும்புறானா? ஆனா உன்னால இங்க எல்லா இடத்துலயும் போக முடியுமா? எல்லா இடத்துலயுமா? போயிருக்கேனே. ஒரு இடத்த தவிர. எந்த இடம்? கருடன் தயாரிக்கிற சென்ட்டோட ஃபார்முலா இருக்கிற ஒரு ரகசிய அறை இருக்கு, அந்த அறைக்கு நான் போனதே இல்ல. சென்ட் தயாரிக்கிற ரகசிய அறையா? ஆமா. இந்த கர்ச்சீப்ல ஒரு டிஃபரெண்டான ஸ்மெல் வருது, சம்திங் ராங். அப்ப அதே நேரத்துல அந்த அறையில மியா இருக்கா? சோ அந்த அறைக்குள்ள போனா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். ரோசி, உனக்கு அதுல டவுட் எதுவும் வரலையா? எனக்கு என்னவோ அங்க என்னவோ நடக்குதுன்னு தோணுது. ஒருவேளை அவன் என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கலாம், ஆனா அதை விட பெரிய விஷயத்த நான் மறைச்சிருக்கேன். உன்னோட உடம்புல இருக்கிற நைன்டெல் பாக்ஸோட சீல பத்தி சொல்றியா? ஆமா. ஒரு நாள் நானும் அவனும் க்ளோஸா இருந்தப்ப அப்ப எனக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வந்தது. அப்ப டோட்டலா வேற மாதிரி இருந்தேன். யாருக்கிட்டயோ என்ன மாதிரி டீமனுக்கும் குடும்பம் இருக்குன்னு சொன்னேன், ஆனா இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்ததே இல்ல. சோ நீ இங்க வந்த பிறகு உனக்குள்ள இருக்கிற ஃபாக்ஸ் உன கண்ட்ரோல்ல எடுக்க ட்ரை பண்ணுதா? ஆமா. இது பெரிய பிரச்சனையாச்சு, ஏன் நீ வந்தப்பவே சொல்லல? அதை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணப்ப நான் இங்க இருந்து போகலாம் தான் நினைச்சேன், ஆனா கருடன் மேல நான் வச்சிருக்க லவ்வால என்னால போக முடியல. எனக்கு புரியுது ரோசி, நீ அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு. சோ அதனால நான் உங்க லவ் மேட்டர்ல தலையிட மாட்டேன். ஆனா உன்னோட உடம்புல இருக்கிற நைன்டெல் ஃபாக்ஸோட ஆன்மா உன கட்டுப்படுத்துறதுக்குள்ள மறுபடியும் அதை சீல் வைக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை வரும். ஆனா அந்த கனவு நைட்டு மட்டும்தான் வருது, பகல்ல வரமாட்டது. ஒருவேளை அதை என்ன கட்டுப்படுத்த பார்த்திருந்தா என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவரும் இங்க வந்திருப்பாரு, ஆனா அவரு வரல. சோ இது வெறும் கனவாதான் இருக்கும் நான் நம்புறேன். சோ கனவுனா பிரச்சனை இல்ல, ஆனா அது உண்மையா இருந்தா பிரச்சனை தானே? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு, இந்த கனவு கருடன் கூட நீ இருக்கும் போது வருதா? வேணும், நீ நினைக்கிற மாதிரி அவர் உன கெட்டவர் இல்ல, அவன் உண்மையா விரும்புறான். அப்ப எதுக்காக அவனோட ரகசிய அறைக்குள்ள உன்னை போக விட மாட்டான்? அதனால என்ன? சரி விடு, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி தலைவன் ஜேசனை போய் பார்த்து ஏதோ சொல்ல வர, அப்ப தடி அங்க வந்து, நண்பா, நான் இங்க ஒரு இடத்துல மாமிசம் சமைக்கிறத பார்த்தேன், உடனே அதை எடுத்துட்டு வந்துட்டேன். தடி அதை சாப்பிடாத. ஏன்? அத பத்தி சொன்னா நீ மாமிசத்தையே சாப்பிட மாட்டேன். நாம இன்னைக்கு அந்த சேம்பருக்குள்ள போனோம். உடனே அவங்க நைட் ஆனதும் போக ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த லேடி ஓனர் கிட்ட மாட்டிக்கிறாங்க, எங்க போறீங்க? அது வந்து தூக்க வரலமா? அதான் சும்மா வெளியே சுத்தி பாக்கலான்னு வந்தோம். சரி, நாங்க மறுபடியும் உள்ளேயே போறோம். நம்ம எங்க போனாலும் அவன் நம்மளே கண்காணிக்கிறா. சோ வேற வழியே இல்ல, ஜேசன் இன்விசிபிள் மேஜிக்க பயன்படுத்தி எங்களை வெளியே கூப்பிட்டு. உடனே அவங்க அதே மாதிரி பண்ணி அந்த லேடியை ஏமாத்தி உள்ள போக அந்த காடை எப்படியாவது திசை திருப்பணும். தலியா, அந்த செடியை போய் ஆட்டு. அப்ப அவன் அதை ஆட்ட அவன் அங்க வரான். அப்ப சடனா ஜேசன் அந்த இடத்துக்கிட்ட வந்ததும் அவனோட மேஜிக் ஸ்டாப் ஆகுது. அவங்க கண்ணுக்கு தெரிய வர உடனே ஜேசன் மறுபடியும் ஸ்பெல்ல போட்டு அவங்கள மறைச்சிடுறான். இப்ப என்னாச்சு? இந்த இடத்துக்குள்ள வந்ததும் யாரோ என்னோட மேஜிக்க தடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒருவேளை இந்த அறையில இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் உன்னோட மேஜிக்க தடுத்துருக்குமோ? வெண்ணு, எனக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஸ்மெல் வருது. எனக்கு அப்படி எதுவுமே வரலையே. நம்ம வேணா பேசாம உள்ள போய் பாப்போமா? இல்ல இல்ல, கருடன ரோசி விரும்புறா. அது மட்டும் இல்ல,
உண்மையிலே அவன் கெட்டவனா இல்ல நல்லவனா நமக்கு தெரியாது. சோ அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நாம உள்ள போக கூடாது. சோ அதனால குட்டி பிசாச உள்ள அனுப்புவோம். என்னால முடியாது. ஏன்? ஏன்னா நான் ஒண்ணும் உன்னோட எடுபடி இல்ல. பிளீஸ்மா, இதுல நிறைய கன்னி பெண்களோட வாழ்க்கை இருக்கு. கன்னி பெண்களா? உடனே தலைவன் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். சரி, பொண்ணுங்க பிரச்சனைன்னு சொன்னதுனால நான் உள்ள போறேன். மத்தபடி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உடனே அவ உள்ள போறா. வேன்லு, நீ சொன்ன மாதிரி இங்க ஒரு கெட்ட நாத்தம் வருது. அது ஒரு சேம்பருக்குள்ள. அப்ப கருடன் மியாவை என்னவோ பண்ண, அப்ப அவன் அந்த வாலாவிய பாத்துறான். உடனே அவன் அதை தாக்க, நம்ம தலைவனுக்கு மியா உள்ளதா இருக்கான்னு தெரிய வருது. சரி வா, உடனே உள்ள போவோம். வேன்லு, நீ கண்ணுக்கு தெரியலடா, நில்லு. ஆனா அதுக்குள்ள தலைவன் உள்ள போக அப்ப அவங்களை வந்து கருடன் தடுத்து, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். நீ அதுக்குள்ளதானே இருந்த? எது? சீக்ரெட் ரூமா? ஆமா, அந்த ரூம் தான். அது நான் தயாரிக்கிற ரகசிய சென்டரோட ஃபார்முலா இருக்கிற இடம். நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? அட ஆமால, நாங்க ஏன் ஆசைப்படுறோம்? முதல்ல நாங்க ஏன் இங்க இருக்கோம்? தடியா நீயுமா? கருடா என்ன மன்னிச்சிருப்பா? எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி. நம்புற மாதிரியே இல்லையே. நம்புற மாதிரி இல்லல. ஆனா நான் தூக்கத்துல நடக்கும் போது எனக்கு ஒரு கனவு வரும். அப்ப நான் ஒரு கனவு கண்டனா, அந்த கனவுல நீ கன்னி பெண்களை கடத்தி அவங்களோட எனர்ஜியை திருடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் அந்த ரகசிய அறையில. கனவா இருந்தாலும் பயங்கரமா இருந்தது. சோ அதனால அது உண்மையானு செக் பண்ணலாம் தான் இங்க வந்தேன். அந்த அறைக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா? சரி வாங்க, காமிக்கிறேன். உடனே அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போறான். ஆனா அந்த அறைக்குள்ள வெறும் சென்ட் தயாரிக்கிற பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. வேன்லு, இது எல்லாமே சென்ட் தயாரிக்கிற பொருள் தான்ப்பா. இப்ப என்ன பண்றது? கருடா என்ன மன்னிச்சிருப்பா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சரி நாங்க போறோம். வேன்லு, என்னடா ஜேசன் எங்க? அட ஆமா, அவன் எங்க? அதே நேரத்துல ஜேசன் அங்கதான் இருக்கான். அப்ப கருடன் அந்த அறையில இருக்கிற இன்னொரு அறைக்குள்ள போக, அதே நேரத்துல மியா அவளோட வீட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கா. இங்க ஜேசனை தேடி நம்ம டீம் வந்து போகும்போது ஜேசனே திரும்ப வரான். நம்ம நினைச்ச மாதிரி அங்க ஒரு ரகசிய அறை இருக்கு. அந்த இடத்துல என்ன பார்த்த? அங்க நான் மியாவை பாக்கல, ஆனா அங்க பூனையோட முடிய நான் பார்த்தேன். அப்புறம் மியா கட்சிப்ல அந்த வாசம் வந்தது இல்ல, அதே வாசம் அந்த ரூமுக்குள்ள இருந்தப்பவும் வந்தது. அப்படின்னா கருடன் தான் கன்னி பெண்களை கடத்துறானா? மாசம் ஆனா போதும், கரெக்டா 15th நாள் வரும்போது கருடன் காணாம போறான். அப்புறம் கருடனுக்கு மோப்ப சக்தி அதிகம் அவ சொல்லிருக்கா. எந்த ஒரு வாசனைய வச்சும் அது எந்த பொருளும் கரெக்டா சொல்லிருவான்னு சொல்லி. டைம் லூப் ஒரு டார்க் மேஜிக். அது பொதுவா பண்றதுக்கு அவங்களோட அடையாளம் தெரியாம இருக்கத்தான். நம்ம ஊர்ல கொஞ்ச நாளா ஓநாய்களோட தொல்லை அதிகமா இருக்கு. வீட்டுக்கு போய் அவளோட அம்மாவை போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா மியா திரும்பி வந்துட்டதா சொல்ல, உடனே அவளை போய் பார்த்து பேசுறாங்க. அவ நேத்து வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி முன்னாடி தான் நிக்கிறா. உடனே தலைவன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்சான் தான். அவன் என்ன பண்றேன் பாரு. என்ன சின்சான்? எதுவும் பண்ணாதீங்க மியா. இப்பவாவது பேசினியே, இரு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். டேய், நீங்க என்னோட வீட்டுல என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் உங்க கூட சண்டை போட்டேன். என்னது, கொஞ்ச நேரம் முன்னாடியா? நாம சண்டை போட்டு 2 ஆகுதுமா? என்ன சொல்ற, இப்பதானே சண்டை போட்டோம். மியா, நீ காணாம போய் 2 ஆகுது, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு மியா, நீ ஏதாவது சொன்னதா காணாம போன மத்தவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு நான் வழக்கம் போல பீஸ்ட் அகாடமிக்கு போனேன், அங்க ஒரு தண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்ப நீங்க டார்சிங் ஃபேமிலிய கொன்னீங்க. அட இவ வேற, எதை ஞாபகம் வச்சுக்குமோ அதை வைக்காம இரும்பு கொண்டதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கா மியா. அதை விட அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை ஞாபகப்படுத்தி பாரு. ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஜேசன், கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்பெல்ல பயன்படுத்து. ஆனா அவ பர்மிஷன் இல்லாம பயன்படுத்த முடியாதேப்பா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். மியா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமா? இது சிங்சான் பத்தின கதை. சிங்சானுக்கு என்னாச்சு? நீ காணாம போனப்ப உன்னோட கட்சிப் சின்சான் வீட்டுல இருந்ததா அவங்க பாத்துருக்காங்க. அதனால அவங்க சின்சான் தான் உன்ன கடத்திட்டு போனதா? அவங்க சின்சான் வெடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன சின்சானியா? அது ஒரு நாய் தானே, அது எப்படி என்ன கடத்தும்? இப்ப எறும்பு கொண்டத பெரிசா சொன்னியே, ஏன் உன்ன நாய் கடத்திருக்க கூடாது? பாவம் அந்த சிங்சன் உன்னை கடத்திட்டு போனதா போய் கேச போட்டு உழந்து கட்டுறாங்கம்மா. என்னம்மா போய் புழுவுறான்? நான் உன்னை காப்பாத்தணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம ஜேசனுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உன்னோட நினைவாற்றல போய் நடந்ததை பார்த்தா சிங்சன் தப்பு பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்ல. சரி அப்படின்னா உடனே பண்ணு. உடனே அவளோட நினைவாற்றல எடுத்து 2 முன்னாடி என்ன நடந்ததுன்னு போய் பாக்குறாங்க. அதோ இருக்கா பாரு, பாடுறா ஒரு நாய்க்கு போய் கோச போடுறா, அது எப்படிடா அதை துண்ணும்? அப்ப சடனா நிலநடுக்கம் ஏற்பட்ட, நாம இங்க வந்தப்ப இது மாதிரி நடக்கலையே. டேய் அங்க பாரு, நாம வந்த சீன் அது. டேய் தடியா, ஏண்டா கொன்ன? டேய் தடியா, அவ கண்ணுக்கு நீ பார்த்ததும் கொலகாரனா தெரியறடா. சோ அவ மனசுல நம்மள பத்தி நினைக்கிறதெல்லாம் தெரியுது. இது அவளோட மெமரி இல்ல ஜேசன், அவ உன்ன சுமார் முஞ்சு குமாரா நினைக்கிறப்பா. ஆனா என்ன பாரு, அழகனா நினைக்கிறா. இப்ப பாரு, அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுவா, எம்எல்ஏ அவளுக்குள்ள வரும். சீ, பொறுக்கி கையடி. அழகா இருக்கான்,
ஆனா பொறுக்கி பையன் அசிங்கப்படுத்திட்டாலே. எப்பா அவ உன்னை பொறுக்கின்னு சொல்லிட்டாப்பா, இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி அந்த முட்டா பிசுங்க வரானுங்க, அவங்கள எப்படி பாக்குறான்னு பாப்போம். எனது ஹார்ட் பாய்ஸா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். அழகா இருக்கிற நாயங்க அதை விட்டுட்டு இந்த முட்டா நாலு பசங்களை அழகன்னு சொல்றா? அட ஆமாப்பா. ஏ தடியா, நீ அழகா போட்டேன்னு வச்சுக்க, சடனா மேஜிக் ஸ்பீடா மூவ் ஆக அப்ப மியா தப்பிச்சு வந்தால அந்த சீன் வருது. அப்ப சடனா ஒரு பூனையா மாறுறா, இவ ஒரு கேட் டிமனா. மறுபடியும் கட் பண்ணா அவங்க கருடன் சேம்பருக்குள்ள இருக்காங்க. அப்ப அவன் மியாவ என்னவோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றான்? இங்க பாரு, பீஸ்ட் செக்டுக்கு இனிமே வராத. ஏன் இத பத்தி மறைச்ச? என்ன மறைச்ச? மியாவோட மெமரிக்குள்ள நாம பார்த்தப்ப அனிமலோட முடியான ஒரு பூனையோட முடி இருந்தது. ஆனா அந்த பூனைய தாக்குனது கூர்மையான நகம் கொண்ட ஒரு ஓனாயோட நகம். மியாவோட கட்சிப்ல அதே ஓனாயோட முடி இருந்திருக்கு. ஆனா அது நாம மியா வளர்க்கிற நாயோட முடின்னு தப்பா நினைச்சிட்டோம். அது கருடனோட முடி. சோ கருடன் தான் அந்த வூல்ஃப் டீமன். அதை நீ மறைச்சிட்ட. ஏன்னா ஒரு டைம் லூப் ஸ்பெல்ல போடுறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அது டீமனால அசால்ட்டா போட முடியும். இப்பதான் புரியுது ஏன் பீஸ்ட் மாஸ்டர் செக்ட் வந்து சைவத்தை வந்து ஊருக்குள்ள தடை பண்ணாங்கன்னு. அதனாலதான் கருடன் ஊருக்கு தெரியாம அவன் வீட்டுக்குள்ள மாமிசத்தை சமைக்கிறான். அப்ப நான் இன்னைக்கு சாப்பிட பார்த்த மாமிசம் காணாம போன அந்த பொண்ணுங்களா கூட இருக்கலாம். சோ அதனாலதான் நீ தடின சாப்பிட கூடாதுன்னு தடுத்தியா நான் ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டேன். ஆனா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, கருடன் ஏன் மியாவை காடுத்தனா அவன் உண்மையிலேயே ஒரு பூனையா இல்ல ஒரு ஹியூமனா எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அவன் என்ன நோக்கத்துக்காக பண்றான் அதை நாம தெரியற வரைக்கும் நாம எதுவும் பண்ண வேணாம். வேன்லு அவன் ஒரு டீமன், எனக்கு டீமன்னாலே பிடிக்காது. நீ இது ஒரு கெட்ட பக்கமாவே பாக்குற. ஒருவேளை கருடன் அவன் பூனையா இருக்கான்னு தெரி
கன்னி பெண்களை கடத்தினது அவனா இருந்தா ஏன் அப்படி சொல்லிருக்கணும்? சோ இதுல வேற என்னவோ இருக்கு. நீ ஏன் டீமனுக்கு சப்போர்ட் பண்ற வேன்லு? ஏன் எல்லா டீமனும் கேட்டவங்களா? இல்ல ஜேசன், சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் டீமனா இருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன கொன்னுருவியா? ஜேசன், ஒருவேளை நீ டீமனா இருந்தா அப்படின்னு ஜேசன் சொல்ல வர இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.